வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, நாம் தொடர்ந்து பார்த்து வரோம் ஞானவேளை ஆனந்த பீடம் வெளியிடும் ஞானசித்திரையின் நூல்கள். அந்த வரிசையில் இன்று நாம் பார்ப்பது வாழ்வியல் பாடல்கள். வாழ்வியல் பாடல் இந்த பாடல் இந்த நூல் பல பாடல்களை கொண்டது. 105 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு பாடலுமே ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டு அதில் புதைந்திருக்கும் மறைந்திருக்கும் வாழ்க்கை உண்மையை உங்களுக்கு காட்டுகிறது. உதாரணத்திற்கு ஒரு பாடலை சொல்கிறேன். காலும் கையும் நல்லா இருந்தா காசு தேடுது மனசு, காசு கையில் புரளை வந்ததும் பயசம் மறக்குது நினப்பு, நினப்பில் கொழுப்பு ஏறி பிடிச்சுன்னா பொழப்பை மாற்றுது அறிவு, அறிவில் திமிரு ஆடத் துவங்கினா அதிகாரத்திற்காக அலைந்து, அறிவில் திமிரு ஆடத் துவங்கினா அதிகாரத்திற்காக அலைந்து, அன்பையும் பண்பையும் கோட்டை விட்டதால் மனிதத்தன்மையே குறையுது, இன்பெண்ணு தேடி ஓடி ஓடி தினம் துன்பக் குழிக்குள்ளே விழுகுது, இன்பெண்ணு தேடி ஓடி ஓடி தினம் துன்பக் குழிக்குள்ளே விழுகுது, அடிச்சு குடிச்சு சேர்த்ததையெல்லாம் ஆசுபத்திரியில் தொலைக்குது, அடிச்சு குடிச்சு சேர்த்ததையெல்லாம் ஆசுபத்திரியில் தொலைக்குது, மனுஷன மனுஷன் கொன்னது போய் கொரோனா இப்போ மனுஷன மனுஷன் கொன்னது போய் கொரோனா இப்போ முழுங்குது, கதவை சாத்திட்டு அடங்கி கிடக்கிற அவலம் நம்ம ஆட்டுது, உதவுற குணத்தை மறந்ததுக்கான தண்டனை இப்போ கிடைக்குது, உதவுற குணத்தை மறந்ததுக்கான தண்டனை இப்போ கிடைக்குது, மாறணும், எல்லாம் மாறணும், ஆனால் நாமளும் சேர்ந்துதான் மாற்றணும், மாறணும், எல்லாம் மாறணும், ஆனால் நாமளும் சேர்ந்துதான் மாற்றணும். இது 76வது பாடலாக காலும் கையும் என்ற தலைப்பில் இந்த வாழ்வியல் பாடல் நூலில் இடம்பெற்றுள்ளது. இன்றைய சூழலை இது படம் பிடித்து காட்டினாலும் என்றும் தேவையான ஒரு விஷயம் இதில் புதைந்திருக்கிறது. அழிவு என்பது மனிதனால் மட்டும் வருவதல்ல, இயற்கையாலும் வருவது உண்டு. ஆனால் இயற்கை தண்டிப்பது என்பது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். மனிதன் மனிதனை அழிக்கலாம், அதற்கு காரணங்கள் நாம் சொல்லலாம், ஆனால் இயற்கை அழிப்பதற்கு அதீதமான காரணத்தை தேட வேண்டியிருக்கிறது. எனவே தவறுகள் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் இயற்கை நிச்சயமாக நம்மளை தட்டாது. தெய்வத்தை சிந்தியுங்கள், இறையை சிந்தியுங்கள், ஒழுக்கமான வாழ்வில் வாழ முயலுங்கள், அடுத்தவரோடு அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், முடிந்தவரை பிறருக்கு உதவுங்கள். இதுதான் வாழ்வியல். நமக்காக வாழ வேண்டும், வாழ்கிற பொழுது மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும். இதை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்வோம் வாழ்விப்போம் என்று தினமும் சொல்லி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை உன்னதமாகும், அதற்கு இந்த வாழ்வியல் புஸ்தகம் கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த நூலை எப்பொழுது நீங்கள் படிப்பீர்கள். வாழ்வோம் வாழ்வோம்.